தமிழ் சினிமாவின் தலை சிறந்த ஆளுமைகளை கொண்டாடும் டாப் 20 டாப் 20 டாப் டுவெண்டி இப்போ வந்து ஒரு சமூகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆண் வந்து நான் இந்த நடிகரோடைய ஃபேன் அப்படிங்கிறத நல்லா சொல்லிக்கலாம் அதை என்ஜாய் பண்ணலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அது எந்த விதத்துலையும் வந்து சமூகத்தில் வந்து ஒரு தப்பாவோ இல்லைன்னா வந்து ஒரு வேறு மாதிரியாவோ பார்க்க மாட்டாங்க ஆ அவங்கள மாதிரி நீங்கள் வந்து எங்களுடைய உயிர் அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் இருக்குது கரெக்ட் ஆனால் இதுக்கு முன்னாடி ஜெனரேஷனில் அவங்கள நம்ம நிறைய நிகழ்ச்சி கூப்பிடணும்னு ட்ரை பண்ணோம் பட் வெளியூரில் இருந்ததுனால நம்ம பேச முடியல ஒரு பெண் ஒரு நடிகருடைய ஃபேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சமூகம் அங்கரிக்காத வந்து பார்க்கறது முன்னாடி குடும்பம் அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அப்படிங்கிறது எப்பயுமே முக்கியம் கண்டிப்பா ஒரு பெண் வந்து இவரு இந்த நடிகருக்கு நான் விசிறி எனக்கு இவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி தலைமுறையில் இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா அது எப்படி பார்ப்பாங்க இதுல வந்து சரியா சரி இல்லையா இதனால் நமக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வருமா ஒரு நடிகை எனக்கு நடிப்பு பிடிக்கும்னு சொல்கிறது வேற ஒரு நடிகரோட நடிப்பு பிடிக்கும்னு சொல்கிறது வேற அதை கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து பண்ணுறது வேறு இந்த படங்களை வந்து நான் முதல்ல பார்க்கணும் அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபர்ஸ்டு டே நான் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு பெண் சொல்கிறதும் அதை குடும்பம் அங்கீகரிக்கிறதும் அந்த இதுக்கு முந்தின தலைமுறையிலையும் சரி இப்போவுமே சரி அதை வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக அந்த மாதிரி நமக்கு முந்தைய தலைமுறையில் ஒருத்தங்க வந்து என்னுடைய எனக்கு ரொம்பவே பிடிச்ச நடிகர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறத அவங்க குடும்பமே அதை கொண்டாட இருக்காங்க அதில் வந்து நமக்கு நிகழ்ச்சியில் வந்தவரே அவரே சொன்னார் எங்கள் வீடு கட்டும்போது அவருடைய அம்மாவுக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக வந்து நான் அதை பண்ணேன் அப்படின்னு அதை சொன்னார் அது ஸோ மூட் பிகாஸ் இப்போ வந்து எங்க அம்மா வந்து இந்த நடிகருக்கு வந்து ஒரு ஃபேனு இந்த நடிகைக்கு ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி பார்ப்போம் நம்ம அப்படின்னா திரைப்படம் அப்படின்றதே ஒரு சமூகத்துல வந்து ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கம்மியா தான் பாக்குறாங்க ஒரு பொழுதுபோக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பொழுதுபோக்கு இதனால நம்ம வந்து சரியில்லை நான் சினிமாலாம் நிறைய பார்ப்பேன்னு சொன்னாலே நம்ம வந்து எப்படி பார்ப்பாங்க ஒரு இமேஜ் மனசுக்குள்ள வச்சு பார்ப்போம் அப்படிங்கறது இருக்கு இந்த ந நடிகர் திலகமோட ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேருந்து நடிக்கிறாருன்னா சிக்ஸ்டீஸ்லேருந்து அவங்க ஃபேனாக இருக்காங்க நம்ம சும்மா ஒரு அசியூம் பண்ணிப்போம் அதை வந்து அவங்க சொல்கிறாங்க அதை வந்து அவங்க ஃபேமிலியும் அதை அங்கீகரிக்கிறாங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க அம்மாவுக்காக அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு நடந்து போகிறாங்க வேற வேற ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இப்போ இருக்கிற மாதிரியான வசதிகளோ புக்கிங்கோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனோ எதுவுமே இல்லாதப்ப they celebrated along with her அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது ஏன் நம்ம சொல்றோம்னா ஒரு பெண்ணுக்கான விருப்ப வெறுப்புகளை சொல்லக்கூடிய ஒரு சமூகமா நம்மளுடைய இருக்கிறது இல்லை அப்படியே நம்ம இருந்தாலும் அத மாத்தி உன்ன வந்து அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த சமூகம் வந்து முயற்சி பண்ணமே தவிர அத கூட சேர்த்து என்ஜாய் பண்ணி ஆமா எங்க அம்மாக்கு இவங்க இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகனும்

சென்னை மாதிரி நகரங்கள் நான் உள்ளலாம் சொல்லலை சென்னை மாதிரி நகரங்களில் வந்து பெண்கள் வந்து முதல் நாள் முதல் ஷோ பாக்குறது அது வருது போவது அவங்க செலிப்ரேட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்கறோம் பெரிய ஒரு இதாக இருக்கு அப்படின்னு அது வந்து ஒரு தவறாக ஆமா அது ஒரு இருபது வயசுல தொடங்கி ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் இன்னைக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பா குடும்பமே கொண்டாடுறது கண்டிப்பா அதாவது இதுல அதை நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன் ரெண்டு விஷயம் மீனாக பார்க்குறோம் அதாவது வந்து அவங்க கணவர் அவர் கணவர் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது கணவருக்கு வந்து சரி கொள்வதுன்றதை விட அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படி அதை தான் சொல்ல வரேன் அந்த அந்த புரிதல்லையும் இருக்கக்கூடிய நூறு விஷயம் என்னன்னு கேட்டால் அவருக்கு அந்த நல்ல புரிதல் இருந்தால் கூட கூட இருக்கிறவங்க அதாவது வீட்டிலேயே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை பக்கத்து அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களாம் சரி அவங்க வந்து இதை வேற ஒரு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் என்ன நீ இந்த மாதிரிலாம் சின்ன ஊர் சின்ன ஊர் சின்ன ஊர் ஆமாம் அது வந்து அதான் சொல்கிறேன் அவங்க 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 கடலூர் கூட கிடையாது கடலூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ஸோ அங்கே வந்து இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் இது ஸோ அதே மீறி அவருடைய தந்தையார் வந்து இதை அனுமதிச்சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படம் ரெண்டு படம் இல்லை அவங்க கன்சிஸ்டண்டாக போயிருக்காங்க ஆமாம் நிச்சயமா எனக்கு புரியுது மேடம் எனக்கு புரியுது அந்த மாதிரி அதனால் இப்போ வந்து சரஸ்வதி மேடம் போகிறோம் ஆல் இந்தியா ரேடியோ வித் பாரதி நூற்றி ரெண்டு புள்ளி மூன்று ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் சரஸ்வதிங்க நான் கடலூர் சிங்கவ ராமாபுரன்ற கிராமத்தில் ரொம்ப காலம் நம்ம இருந்தோம் நாங்கள் இருந்தோம் சின்ன வயசுலேயே எனக்கு சிவாஜி என்ன பிடிக்கும் ஏன்னா எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும்போது சிவாஜி படம் முத முதல்ல வந்தது பராசக்தின்னு அதை பார்த்ததுலேருந்து என்னைய வரலாம் நான் அவருடைய ரசிகை தான் அவருடைய நேரில் பார்க்க பார்த்து பேசக்கூடிய சந்தர்ப்பமாக சில ஒரு ச ஒரு தரம் கிடச்சிது எனக்கு அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அவருடைய படம்னால் எனக்கு எல்லா படமுமே பிடிக்கும் தங்கப்பதக்கம் வந்தபோது அது நான் ஏற்கனவே அவரை அந்த நாடகமாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நான் நிறையா படிச்சிருக்கேன் அதை பற்றியே நிறையா தெரிஞ்சுட்டு தெரிஞ்சு வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியா ஃபுல்லாகவும் அந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்றதுன்னு படிச்சிருக்கேன் அந்த படத்தை சிவாஜி கணேசன் அவர்கள் படமாக எடுக்கும்போது எப்படா இந்த படம் வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தேன் படம் வந்த பிற்பாடு முதல் நாளே போனேன் பொதுவாக சிவாஜி படம்னா முதல் நாளே என்னுடைய குடும்பத்தார்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டுன்னு போவேன் இதற்கு எனக்கு வீட்லேயும் பர்மிஷன் கொடுப்பாங்க தங்கப்பதக்கம்ன்ற படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து உடனே மறுபடியும் பார்க்கணுன்னு தோணி அடுத்த ஷோவும் நான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன் அந்த கதை என்னென்னா மனைவி மேலும் பாசமாக இருப்பார் பிள்ளை ஒரே பிள்ளை ஒரே பிள்ளை மேலேயும் பாசமாக இருப்பார் ஆனால் இவருக்கு தகுந்த மாதிரி பிள்ளை இல்லாத சில கிட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால எவ்வளோ கண்டிச்சும் பார்த்தோம் கடைசியில் அவனையே அவர் கையாலேயே கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு சௌத்திரினா ச போலீஸ்காரர்னா சௌதரி தான் ஐஜி சௌத்ரி அப்படினாலே சிவாஜி கணேசன் தான் ஞாபகம் வரும் யாராக இருந்தாலும் போலீஸுனாலே சௌத்ரி தான் சௌத்ரி மாதிரி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி அவருடைய நடிப்பு இருந்தது மனைவி மேலேயும் பாசமாக இருப்பார் அவங்க உடம்பு சரியில்லாத போது பணியோடு செய்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்குவார் அவங்க இறந்த பிற்பாடு ரொம்ப மனசு கஷ்டப்படுவார் அந்த சமயத்தில் நானும் சோகத்தில் ஆழ்ந்தேன் அந்த படத்தில் வர்ற எல்லா பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோதனை மேல் சோதனை சுமை சாய்ந்தால் இது நல்லதொரு குடும்பம் தத்தி செல்லும் என்ற பாடல்கள் நல்ல பாடல்கள் சில சில இடத்துங்களில் நான் நல்லதொரு குடும்பம்ன்ற பாட்டை பாடி பேர் எடுத்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தங்க பதக்கம் அதை எல்லாரும் மீண்டும் மீண்டும் பார்க்கணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் நானும் மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசி வரலாம் நான் நான் வந்து சிவாஜி ரசிகையாக தான் இருப்பேன் அவருடைய பாடல்களையும் நான் சில குழுக்களில் பதிவிட்டு இருக்கிறேன் எனக்கு சிவாஜி ரசிகைன்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தவங்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம் அடுத்து நம்ம வந்து இந்த டாப் டுவெண்ட்டி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதுலேருந்தே இவங்கள வந்து நம்ம எப்படியாவது இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வரணும் அவங்களோட நம்ம பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பமாக இருந்தது அதுக்கான முயற்சிகளும் நம்ம நிறைய பண்ணோம் ஆனால் அவங்களால வந்து வர முடியல அதுதான் உண்மை அவங்க வந்து நம்ம சென்னையில் இல்லை இவங்க இவங்கக்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா நடிகர் திலகம் அவரை உபயோகித்த நிறைய பொருட்களை வந்து அவங்க கலெக்டபிள்ஸாக வச்சுருக்காங்க கிரிஜா மேம் சொல்லுங்க அவங்களேதான் இந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக அவங்க இந்த இப்போ வந்து இந்த நிகழ்ச்சிக்காக பேசும்போதும் அவங்க சொன்னாங்க எனக்குன்னு ஒரு வீடு தேவையில்லை ஆனால் இந்த பொருட்களுக்காக நான் ஒரு வீடு வச்சுருக்கேன் அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேனே தவிர அது ஒரு அதை பார்த்துக்கிறதுக்காக நான் எவ்வளோ வேல்யூபுளாக நான் வந்து அதை பாதுகாத்து வச்சுருக்கேன் அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு அவரோட நினைவுகளை இல்லைல்ல எனக்கு அந்த பொருட்களே எனக்கு வந்து அது பெரிய விஷயம்னா அவர்கிட்ட நான் ரொம்ப க்ளோஸாக கூட பேசினதில்லை இந்த ஃபோட்டோ கூட யாரும் தெரியாமல் எடுத்தவங்க தான் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் அது கூட அது மாதிரி எடுத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஸோ என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் பாருங்கள் ஒரு நடிகருடைய கண்டிப்பாக இதில் வந்து இவ்வளோ வருஷமாக ஒரு ஆர்டன்ட் ஃபேனை அதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வந்து கலெக்டபிள் கண்டிப்பா முதல் படத்தை பத்தி தான் அவங்க நிறைய பேசி பராசக்தி பத்தி பேசுவரா ஓகே வராசக்தி படத்திலிருந்து அத பத்தியும் அது அவங்களுடைய அவங்க அதான் மேடம் அதாவது அவங்க அந்த பிபிசியில கூட ஒரு இதுல வந்தாங்க அப்போ கூட இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆங்கில புலமை கிடையாது ஸோ அங்க வந்தவங்க இவங்க யாராவது கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்கள வந்தவங்களுக்கு திருப்பி அனுப்ப தான் இவங்க அதுக்கெல்லாம் போஸ்ட் போர்ட் பண்ணி அவருமே அங்க நின்னு பேசி இவங்க தமிழ சொல்றதை அவங்க கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்தது ஸோ கிரிஜா நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷங்களை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய எந்த ஊரில் போய் எந்த சுவாரி ரசிக்கிற கேட்டாலும் அவங்க கிரிஜாவை தெரியாமல் இருக்காது ஆமாம் ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பிரபலமானவங்க அவங்க வந்து பரா அதுவும் அவங்க அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க என்னென்னா அவர் முதல் படத்தில் எல்லாம் நடிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் நடித்தா போனஸ்ங்க ஸோ அதனால தான் முதல் படம் பேசியிருக்காங்க அதில் அவங்க வசனங்களும் சேர்த்தே பேசியிருக்காங்க கேட்கலாம் கலெக்ஷன்றது எல்லாமே வச்சிருக்கிறேன் நான் வந்து அதில் மெமரியல் கலெக்ஷன் அவருடைய ஏதாவது பழைய கால தாரியா கேசட்டு அப்படியே வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து விஹெச்எஸ் கேசட்டு அதுக்கப்புறம் சிடி அதுக்கப்புறம் டிவிடி அதுக்கு என்னென்ன வருதோ அத்தனையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கின்னு வரேன் நான் அவரை பற்றி அவருடைய பேப்பர் கட்டிங்கு புஸ்தகங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு படமே எவர் கிரீன் ஃபஸ்ட்டு படம் பராசக்தியே சொல்லலாம் அது பராசக்திலேயே பார்த்தீங்கன்னா முதல் கதாநாயகனா தான் நடிச்சாரு அதுலேயே ஒரு நாள் இரவுலேயே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரவுலேயே அன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக வந்தார் அவர் அவரு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன தீபாவளி சொன்ன அந்த மாடுலேஷன் டைலாக் ஏற்ற இறக்கம் அதனால அதனுடைய இது வந்து தாக்கம் வந்து அந்த டைலாக் எல்லாம் இருக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைலாக்கும் மணிமணியா இருக்கும் அப்புறம் அவர் பராசக்தி ஜெனரேஷன் ஏற்படுத்த முதல் சாதனையே மகத்தானது அவர் பேசுன அந்த வசனங்க தான் அதுக்கு மெயின் வந்து அந்த படத்துக்கு தாக்கமே அந்த படம் வந்து வசனத்தால தான் அந்த தாக்கமே வந்தது அந்த படம் ஹிட் ஆனதுக்கு மெயின் காரணம் இவருடைய ஏற்ற இறக்கம் சிம்மக்குரல் அந்த ஏற்ற இறக்கம்தான் அப்புறம் வந்து முதல் படத்து என்ன ஆச்சுன்னா இப்போ மாபெரும் வரவேற்பை பெற்றாரு அப்புறம் அந்த தான் ஏற்ற பாத்திரத்தை வந்து அவர் திரையில் விஸ்தாரப்படுத்திய முறை பல நூறு படங்களை நடித்தா கூட அவ மற்றவங்களுக்கு அந்த நடிப்பு வருமா என்பது சந்தேகம் தான் ஆனால் இவர் முதல் படத்திலேயே தன் நடிப்பு திறமை எல்லோரும் திரும்பி பார்க்கும்படி செய்திருக்கிறார் முதல் படத்திலேயே எல்லா வெரைட்டியான ரூல் அதில் நடிச்சிருப்பார் பைத்தியமாக கொஞ்சம் எதுவாக நடிச்சிருப்பார் எல்லா விதமான ஒரு இப்போ எப்படி சொல்கிறது இல்லை பராசக்தி ஃபர்ஸ்ட் படமே முதல் படம் மாதிரி யாருமே அவர் சொல்ல மாட்டாங்க யாரா பார்த்தா கூட இவர் நூறு படத்தில் நடித்து ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா நூறு படத்தில் நடித்தா தான் அந்த படத்தினுடைய நடிப்பு வரும் ஒரு படத்தில் நடிச்ச உடனே வராது யாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் அந்த நடிப்பை வந்து டெவலப் பண்ணுவாங்க ஆனால் இவர் பாத்தீங்கன்னா முதல் படத்துலேயே அந்த பிரமாதமாக நடித்திருப்பார் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பயம் இல்லாமல் பிரமாதமாக வந்திருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா அதனால தான் எனக்கு வந்து அந்த படமே ஃபர்ஸ்ட் படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அதில் ஒவ்வொரு டைலாக்கும் பார்த்தீங்கன்னா மணிமணியாக இருக்கும் அவர் பேசுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் வந்து மெயினாக வந்து மூணா ஆக்டிங் ஒன்று பண்ணுவார் சூப்பராக பண்ணுவார் அந்த மூணா ஆக்டிங்கு அந்த மூணா ஆக்டிங்கு நான் சொல்லி காட்டுற பாருங்க கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா நானே மகராஜன் இல்லை சந்தேக டுமில் 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 யாரது மந்திரி பிரதானிகளே வருக வருக இவ்வாசனத்தில் அமர்க பரதநாட்டியம் ஆரம்பமாகட்டும் கோபாலனோடு நான் ஆடுவேனே வேணுகோபாலனோடு நான் ஆடுவேன் வேணுகோபாலன் ஆ வேணுகோபாலன் கோபாலன் உ வேணுகோபாலன் இசைக்குயில் போல பாடி நடமாடுவேன் ஐயையோ போதும் 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 தேச விசாரணை ஆரம்பமாகட்டும் டும் 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 மந்திரி நமது மாநகர் தண்ணில் மாதமும் மாறி மழை பொழிகிறதா அதுக்குத்தான் வர்ண பகவானுக்கு கடைக்கட்டு கட்டு கட்டு தந்து அடிச்சிருக்கோம் மகாராஜா சபாஷ் சபாஷ் யார் அவர்கள் ஏன் கத்துகிறார்கள் ஒய் ஒய் மகாராஜா வயிறு பசி தாங்கலை குடும்பம் குடும்பமாக சாகுறோம் வாட் பசிக்குதா சொல்லாதே பாவம் பவுன் விளையிற நாடுடா பரதேசி பசங்களா பட்னி கிடக்கிறீங்களா சாவுங்க சந்தோஷமாக சாவுங்க அப்போ தாண்டா வால் நட்சத்திரம் கிளம்போம் சர் பணம் இல்லை மகாராஜா தேரியவா பணம் இல்லையா அரோகரா உடம்பையானுக்கு காவடி எடுங்கடா சர்வத்திரா கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா பஜனை செய்வோம் பஜனை செய்வோம் கிடந்து பஜனை செய்வோம் கண்ணநாமம் நடிகர் திலகம் அவர்கள் பேசும்போது அவருக்கு மிகவும் ஒரு பெரிய அவார்டு ஒரு மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொன்னால் கப்பலோட்டி தமிழன் பார்த்துட்டு வவுசி அவர்களுடைய மகன் வந்து எங்கள் அப்பாவை பார்த்த பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னது வந்து அவருக்கு அந்த அளவுக்கு அது ரொம்பவே ஒரு மதிப்பும் உயர்வும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுன்னு அவர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு நிறைய பேருக்குமே அது ரொம்பவே உணர்வு பூர்வமான ஒரு பாதித்த ஒரு படம் பாதித்த படம் அதில் வந்து நம்ம இப்போ பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா தமிழும் தமிழ் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேன் அப்படிங்கிற இதுக்குள்ளே அடங்காமல் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு வரலாற்று படங்களும் ஒரு கப்பலோட்டி தமிழன் மாதிரியான படங்களும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பேச போகிற இசைக்கவி ரமணன் ஓ சரி அவர் வந்து சார் வந்து அதை பற்றி நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பேசணும் அப்படி சொன்ன உடனே ஒரு கதாபாத்திரம் மட்டும் எப்படி பேச முடியும் அப்படின்னு எல்லாரும் கேட்குற கேள்வி தான் அதை வந்து அவர் சொன்னார் அதனால் இதில் ரெண்டுமே பேசியிருக்கார் ரொம்ப கவிதைகள்லாம் படிச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இந்த அகில இந்திய வானொலியில் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அதோடைய கனெக்டும் இருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறது இசை ரமணன் அவர்கள் வணக்கம் தமிழ் இலக்கிய சிந்தனையை எப்படி மகாகவி பாரதிக்கு முன் பின் என்று பிரிக்கலாமோ பிரிக்க வேண்டுமோ அதுபோல தமிழ் திரைப்பட உலகின் வரலாற்றையே நடிகர் திலகம் சிவாஜிக்கு முன் பின் என்று நாம் பிரித்துத்தான் ஆக வேண்டும் பாரதிக்கு பிறகு வந்த தமிழ் கவிஞர்கள் அனைவருமே பாரதியினுடைய பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தாக்கத்திற்கு உள்ளானவர்கள் ஒரு விதமாக சொல்லப்போனால் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் என்று கூட சொல்லலாம் அதுபோலத்தான் நடிகர் திலகம் அவர்களுக்கு பிறகு வந்த நடிகர்கள் அனைவருமே அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய தாக்கத்தை பெற்றவர்கள் என்னைப் போன்ற ரசிகர்கள் அவரால் தாக்கப்பட்டவர்கள் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அப்படி ஒரு ஆளுமையை தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல வேறு மொழி வேறு மொழியில் இருக்கக்கூடிய திரைப்பட உலகமும் இப்படி ஒரு ஆளுமையை சந்தித்திருக்கிறதா என்பது கேள்விக்குரிய விஷயம்தான் அயல் நாட்டிலும் அப்படித்தான் என்று கூட நான் துணிந்து சொல்லுவேன் அது உணர்ச்சியின் ஆழத்தாலோ அல்லது ரசனையின் நுண்மையாலோ என்று தெரியாது ஆனால் நான் அப்படி சொல்லக்கூடும் நடிகர் திலகத்தின் சிறப்பு என்ன என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னது போல அவருக்கு முன்னோடியாக யாரும் இல்லையே இப்போ திரைப்பட பாடகர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஆனால் டி எம் சௌந்தர்ராஜன் அவர்களுக்கு முன்னோடியாக எம் கே தியாகராஜ பாகவதர் இருந்தார் எல்லார் ஈஸ்வரி அம்மாவுக்கு கூட முன்னோடியாக நாம ஜமுனா ராணியை சொல்லலாம் ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு முன்னோடியாக யாரும் இல்லை என்பதுதான் நிதர்சனம் அதுதான் அப்பட்டமான உண்மை அவர் தான் தோன்றியாக சுயம் பிரகாசமாக விளங்கியவர் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு இருக்க வேண்டியதில் என்னதான் அவருடைய சிறப்பு ஏன் எங்கள் தலைமுறையினர் அப்படி அவரை கொண்டாடுகிறோம் என்றால் எல்லா விதங்களிலும் சிறப்பு அவருக்கு பொருந்தியது போல் உடை எந்த உடை போட்டாலும் பொருத்தமாய் இருக்கக்கூடிய நடிகர் எவரையும் நான் பார்த்ததில்லை நீங்கள் ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருந்தாலும் சரி ஜூலியஸ் சீசராக இருந்தாலும் ஒரு ரிக்ஷா இழுப்பவனாகவும் இருந்தால் ஓ சிவன் பரமேஸ்வரனாகவும் இருந்தாலும் சரி எல்லா உடையும் பொருந்தக்கூடிய ஒரு விசித்திரம் அவருடையது இன்னொன்று அவருடைய உச்சரிப்பு இன்றைக்கு நான் பல மேடைகளிலே தமிழில் பேசி வருகிறேன் என்றால் எனக்கு ஆதர்சம் எனக்கு உந்து சக்தி நடிகர் திலகம் தான் என்பதை நான் பெருமையுடன் கொள்வேன் பேச்சினுடைய ஆழம் பேச்சினுடைய கருத்தாக்கம் இதில் எனக்கு ஆதர்சமாக எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு பேச்சை வெளிப்படுத்தும் திறம் வெளிப்படுத்தும் முறை மேடையை ஆளுகின்ற அந்த வலிமை உச்சரிப்பில் தெளிவு உச்சரிப்பில் ஏற்ற இறக்கம் இது எல்லாவற்றுக்கும் எனக்கு இலக்கணமாக பாடமாக பக்கத்துணையாக இருப்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்தான் நடிகர் திலகம் அவர்கள் நடிக்காத கதாபாத்திரமே இல்லை என்று நம்ம சொல்லலாம் எத்தனையோ நமக்கு இப்படி சொல்லும் பொழுது இருந்து தொடங்கி எத்தனையோ காட்சிகள் நமக்கு நினைவுக்கு வரும் அதுபோன்ற ஒரு நெடிய வசனத்தை கடைசி அந்த சிலபல் வரைக்கும் காதில் விழும் அளவுக்கு சொன்னவர்கள் யாரும் இல்லை மனதில் என்றும் பதிகின்ற அளவுக்கு விழிகளாலும் விரல்களாலும் அதற்கு அபிநயம் பிடித்தவர்களும் யாரும் இல்லை என்று சொல்லலாம் எத்தனையோ காட்சிகள் இப்போ அப்படி பார்க்கும் பொழுது உங்களோடு பேசும் பொழுது இந்த காட்சிகள் எல்லாம் உயர்ந்த மனிதனில் தன்னுடைய மனைவி சவுகார் ஜானகியை அறைந்து விட்டு பிறகு அவர் திரும்பி வந்து அவர் பேசுகின்ற காட்சி இருக்கிறது அப்பா ஒப்பற்ற காட்சி செல்வரை பார்க்கலாம் படிக்காத மேதை ரங்கனை எல்லாம் மறக்கவே முடியாத எத்தனையோ சொல்லலாம் ஆனால் அவரே சொன்ன ஒரு கதாபாத்திரம் தான் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது உங்களுக்கு நீங்கள் நடித்த கதாபாத்திரங்களிலேயே உங்களுக்கு மிகவும் கவர்ந்தது எது என்று அவரை கேட்கிறார்கள் எத்தனையோ நான் நடித்திருந்தாலும் என் மனதில் இன்னும் அந்த தமிழன் கப்பலோட்டி கொண்டிருக்கின்றானே என்பார் ஆம் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதிலே ஒரு காட்சி வரும் அவர் உட்கார்ந்து தளர்ந்து போய் ஆனால் ஏதோ ஒரு எழுத்து வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் அவருடைய உதவியாளர் வந்து ஐயா எப்படி ஐயா சொல்லுவேன் சென்னையில் நம்ம பாரதியார் காலம் ஆயிட்டார் ஐயா அப்படின்னு சொல்வார் சொன்ன உடனே அது மேஜை வரும் ஒரு தட்டு தட்டிட்டு ஒரு வசனம் சொல்லுவார் பாருங்க அதெல்லாம் யாராலையும் திருப்பி கூட சொல்ல வசனத்தை திருப்பி சொல்லலாம் அது மாதிரி யாரும் நடித்து காட்ட முடியாது பாரதி ஐயா போய்விட்டாயா சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் என்று அடிக்கடி சொல்வாயே அதை எப்படி ஐயா மறந்தாய் எனக்கு சொல்லும்போதே கண்ணு கலங்கி போகுது அற்புதமான ஒரு காட்சி அந்த காட்சியை நீங்கள் இப்பொழுது கண்டு கழியுங்கள் என்று சொல்ல முடியாது கண்டு கண்ணீர் விடுங்கள் என்று சொல்லலாம் அதை பாருங்கள் அதாவது எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதை முழுக்க முழுக்க உள்வாங்கிக்கொண்டு முழுக்க முழுக்க வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் என்பது அவருக்கு மட்டுமே வாய்த்த ஒரு வரம் என்று நான் கருதுவேன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ் திரைப்பட உலகுக்கு கிடைத்த வரம் என்று மட்டும் கொள்வதற்கில்லை தமிழ் பேசுகின்ற தமிழன் ஒருவனுக்கு ஒவ்வொருவனுக்கும் தமிழ் மீது ஒரு மட்டற்ற காதலை தோற்றுவித்தவர் அவர் என்றும் தமிழை எப்படி வெளிப்படுத்துவது என்பதற்கு முன்னோடியாக திகழ்கிறவர் அவர் என்றும் நான் அவரை நன்றியோடும் நெகிழ்ச்சியோடும் நினைத்து இந்த நாட்டில் தமிழ் என்ற ஒன்று இருக்கின்ற வரைக்கும் நடிகர் திலகத்தின் பெயரும் புகழும் தலை நிமிர்ந்து வாழும் இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது ஒரு சின்ன சின்ன கேட்டகரிஸ் வச்சு என்னென்ன எத்தனை படங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு பண்ணுறோன்னா இப்போது வந்து ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு பிரதான கேரக்டர் அது வந்து மனைவியாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரோல் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டக்குன்னு நம்மளுக்கு வந்து தெய்வப்பிரவிக்கும் ஒரு நிச்சய தாம்புலம் அப்புறம் ஆலயமணி ஒருத்தில நாமல் டு சம் எக்ஸ்டென்ட் இது 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 நாலுமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஒரு ஒரு உச்ச நட்சத்திரம் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் நடித்தா நம்ம இமேஜ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்குமா ஏன்னா தெய்வப்பிரிவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவமாக வர்ற மாதிரியான ஒரு சீன்ஸ் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக நிச்சய தாம்புலம்லாம் எவ்வளோ அழகாக இருந்த குடும்பம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக அதாவது இதில் நீங்கள் சொன்னதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு படத்துலையுமே கேரக்டர் வந்து அந்த லேடி கேரக்டர் வந்து பார்த்தா நல்லவங்க அதாவது இவருக்கு வந்து மத்தவங்க மூலமாகவோ இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையினாலோ இவர் வந்து அதை தப்பிதமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் சோ ஸோ அதனால தான் அப்போ வந்து அந்த கோபம் அவர் அந்த கேரக்டர் மேலே வரக்கூடிய வெறுப்பினர் அதிகமாகும் யாரோ சொன்னதை வச்சு இவர் த தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் இப்படி போய் சந்தேகப்படுறாரு இவங்கள போய் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அதையெல்லாம் அவர் தன்னுடைய நடிப்பின் மூலமாக அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆனா இப்ப சொல்லக்கூடிய நாலு படங்களும் வெவ்வேறு விதமான ஒரு எக்கனாமிக்கல் குரூப்ல சில பேர் வந்து அது போட்டு அப்படியே அந்த புழுங்கறது ஒண்ணு இருக்கும் வெளிப்படையா கேட்டு கோவப்படுறது ஒண்ணு இருக்கும் ஆனா அந்த த்ரெட் பாத்தீங்கன்னா அந்த சந்தேகம் கண்டிப்பா அதாவது அந்த நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் என்னன்னா தெய்வப்பிரிவுல வந்து பணக்காரர் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சந்தேகம் வரும் நிச்சயதாம்பூலத்தில் வந்து இவர் வந்து கொஞ்சம் இவர் பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் கல்யாண காதலுக்காக வெளியே வந்து வெளியே கஷ்டப்படுறாரு அந்த நேரத்தில் வரக்கூடிய சந்தை தில்லானவை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து இந்த பணம் படைத்த சில பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க இவங்க இந்த பொண்ணு வந்து அடிமையாயறவளோ அப்படிங்கற ஒரு பயம். ஆலயமணி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப பயங்கரமான பணக்காரர். ஆமா ஆலயமணி பயங்கரமான ஆனா அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரட்டி இருக்கு. அதுக்கு என்ன அதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப அழகான ஒரு டைரக்டர் கதாசிரியர் ஜாவர்சி தாரமன்ன பண்ணது. இவங்க ரெண்டு பேரும் முன்னால் காதலர்கள்ங்கற விஷயம் உங்களுக்கு தெரியாது. அத தெரிந்திருந்தால் ஒருவேளை அவர் அந்த வாழ்க்கையில இருப்பாரா அப்படிங்கறதே வந்து நமக்கு சந்தேகம். தான் குறுக்கிடாம இருந்திருக்கலாம். ஆனால் இவர் பாக்குறாரு பிடிக்குது அவங்க ரெண்டு பேரும் சொல்லல இவர் வந்து தனக்கு தனக்கு உயிர் காத்து தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தவர் அவருக்கு வந்து நம்ம எதிராக சொல்லக்கூடாதுன்னு எஸ்எஸ்ஆர் கேரக்டர் வந்து பேசாம இருக்கு அக்காவோட வாழ்வுக்கு உதவி செய்கிறாரு நம்ம வந்து சொன்னது சரோஜா தேவி அவர் ரெண்டு பேருமே ஒரு தியாகம் தான் பண்றாங்க ஆனா இவங்க இவருக்கு தெரியாது அதனால தான் இவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அதாவது இவங்க வந்து அவங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வெறுப்பு வந்தோ இல்ல அந்த காதல்ல வேறு ஏதோ ஒரு கசப்புணர்வு வந்தோ விலகி இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்காது

நம்ம வந்து அதை கவனிச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிற அதாவது ஆலயமணி பொறுத்த வரைக்கும் ரெண்டு மனுஷன் சொல்லுவாங்க ஒன்று வந்து இந்த பைப்போலார் டிஸார்டருங்கிறத சொல்லுவாங்க இன்னொன்று வந்து அந்த பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு விதமான மனச்சிதைவு அதுக்குள்ளான ஒரு ஆளாவும் சொல்லலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ சடார் என்று கோவப்படக்கூடிய அதாவது வந்து பிற்காலத்தில் வந்து நிறைய பேர் சொல்லிருக்கலாம் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வந்துட்டு அதான் மீதி மனதில் தெய்வம் இருந்து ஆட்டி ஸோ அந்த மனிதன் மிருகம் தெய்வம் இதெல்லாம் வந்து அன்றைக்கே அவர் சொல்லிட்டாரு ஸோ அங்கேருந்து வந்தது அதெல்லாம் ஸோ அப்படி வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஒரு சந்தேகம் தான் அங்க இருக்கக்கூடியது அதுல ஒவ்வொரு பாட்லையும் இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆரம்பத்துலேருந்தே அவருடைய அந்த பணக்காரோட தோரணை அது மறுபாடு அதில் அவர் காட்டக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இது ஸோ தன்னுடைய நண்பனுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய எண்ணம் அதே சமயத்தில் சின்ன வயதில் வந்து தன்னுடைய பொறாமை உணர்ச்சியினால் வந்து மகனை வந்து அந்த பையனை ஃப்ரெண்டை வந்து இழந்தது அவனுக்கு உதவி செய்யாம அவன் இறந்தத பார்த்து கொண்டே இருந்தது ஒரு குற்ற உணர்ச்சியா வாழ்நாள் முழுக்க அவருக்கு தொடருது சோ அதுக்கு தான் இவர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியை மறைக்கிறதுக்காக நான் நல்லவன் நான் உண்மையிலே நல்லவன் தான் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் அவர் எஸ்எஸ்ஆர் ஹெல்ப் பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணுறாரு ஒரு கேரக்டர் பிளஸான கேரக்டர் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த வீட்டுக்கு திருட வந்த பக்கிரின்னு பிஎஸ் வரப்போ கூட பணம் எடுத்து கொடுப்பார் சோ அந்த தன்னை தானே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த படத்துல இன்னொரு சிறப்பான அம்சம் இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு ஒரு டவுட் இப்ப நம்ம பேசக்கூடிய ஒரு பெர்சனிட்டி வந்து செலிபிரிட்டி பேர்னு கேட்டா ஏன்னு கேட்டா ஒரு செலிபிரிட்டி இந்த படத்தை பத்தி என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு தூரம் பேசியிருக்காரு அவர் ஆனு எனக்கு தெரியல நான் கெஸ் பண்ணி கேட்கறேன் கவிதா லா கிஷன் சாரா ஆமா சோ அவர் வந்து இந்த படத்தை பத்தி அடிக்கிற சொல்லாரு அவர் அவரு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அவரே ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அவர் என்ன சொல்றாரு அப்பா ஒரு நடிகனுக்கு வந்து வசனம் பேசுறது இது பண்ணுறது அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைப்பா பாடலுக்கு நடிக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டமான வேலை நிறைய பேருக்கு பார்த்தேன்னா ரொம்ப உரிமையோடு என்கிட்ட பேசுவார் நிறைய பேருக்கு பார்த்தேன்னா வந்து இந்த கையை காலை என்ன பண்ணோன்னே தெரியாது எங்கே வச்சுக்கணும்னு தெரியாது ஒரு மாதிரி இதாக இருப்பாங்க இவர் மட்டும்தான் அந்த முதல் படத்துலேருந்து அவர் அப்படி பண்ணுவார் எப்படி பண்ணணும் அந்த கையை எப்படி வச்சுக்கணும் காலை எப்படி வச்சுக்கணும் நடை எப்படி இருக்கணும் அந்த இதை இருக்கணும் அப்படிலாம் செய்வார் எத்தனையோ படங்களில் பார்க்கலாம் இதில் வந்து அவருக்கு இன்னொரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னு கேட்டால் அவர் வந்து கால் உடஞ்சி போயிடுது ஒரு வீல் சேர்லயே இருக்க வேண்டியது நிலமை அப்போ ரெண்டு பாட்டு வருது ஆமா ஸோ அப்போ ரெண்டு பாட்டு அப்படிங்கும்போது ரெண்டுமே அற்புதமான பாட்டு ஒன்று வந்து அந்த பெண்ணு மேலே இருக்கக்கூடிய அந்த பெண் தனக்கு காட்ட பரிவு அவர் ஏற்கனவே அந்த பொண்ணை காதல் அந்த பொண்ணு மேலே தன்னை காட்டக்கூடிய பரிவை பற்றி சொல்லக்கூடிய பாடல் இன்னொன்று வந்து அவளை ஒரு ஓவியமாக திட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அந்த மாதிரியான பாடல் இந்த ரெண்டுமே அவர் வந்து அந்த வீல் சேரை விட்டு எந்திரிக்காமல் பேசுறது வந்து பார்க்குறது பாடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இது வெளியே பார்க்கறது ஈஸியாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் வந்து அவர் காட்டக்கூடிய ஒரு இது ரொம்பவும் வந்து ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெல் எஜுகேட்டட் அண்ட் ரொம்ப வெல் டு டூ இருந்து வந்தது ஸோ அவனுக்கு சும்மா கையை காலை தூக்கிலாம் அப்படிலாம் பண்ண முடியாது இந்த கெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கரெக்ட் அதே தான் வந்து கிட்ட பேசியிருக்காரு எனக்கு அவர் அதே தான் நீங்கள் சொன்னதுலேருந்தே அது வந்து அவரை என்ன சொல்ல போகிறாருன்றது தெரியும் அவர் அந்த பாடல் காட்சியில் நடிக்கிறத பற்றி தான் நினைக்கிறேன் ஓகே கவிதா கவிதாலியா கிருஷ்ணன் நமஸ்காரம் சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் அவர் பிடிச்ச சீன்ஸு இல்லை அவர் பிடிச்ச பாட்டுன்னு சொல்கிறீங்க என்ன சீனுன்னு சொல்கிறது என்ன பாட்டுன்னு சொல்கிறது பட்டு எனக்கு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் பிடிக்கும் பாவாடை தாவணியில் பிடிக்கும் மெயிலடை மெயிலடை பிடிக்கும் இங்கே நிம்மதி பிடிக்கும் ஆறு மனைமே ஆறு பிடிக்கும் சட்டி சுட்டதலா பிடிக்கும் நிறைய சாங்ஸ் பிடிக்கும் பட் ரீசெண்டாக ஒரு சாங் நான் ஒரு படம் பார்த்தேன் அரை மணி பார்த்து ரீசென்டாக அதில் ஒரு சாங் நான் வந்து ஒரு முப்பதாயிரம் முப்பது நாற்பது வாட்டி பார்த்துருப்பேன் அந்த படத்தை தியேட்டர் உள்பட அதில் ஒரு சாங்கு பொன்னே விரும்பு பூமினே ஒரு சாங் இருக்கு நான் அதை பார்த்து பார்த்து ரசிப்பேன் ஏன்னா அந்த காம்பினேஷன் சிவாஜி சார் சரோஜ தேவி எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் டிஎம் சௌந்தரராஜன் பீம் சிங் இந்த கூட்டணி இருக்கேன் நேட்டில் ஒரு சாங் அது பிருந்தாவ எடுத்தப்பாங்க அதில் சில வேர்ட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாமம் பண்ணுவார் அது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நடிகரும் பண்ண மாட்டாரு பண்ண மாட்டாங்க ஒரு பர்டிகுலர் பல்லவியில் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன் அழுத்தி வந்தார் உன்னிடம் என்னை இந்த கையால கையால் உக்காந்துருப்பார் ஒரு வீல் சேரில் கை கைகால அசைவு கிடையாது ஒரு ரைட் ஹேண்டை வச்சுட்டு அந்த ஃபுல் பல்லவி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஐ நோத்து என்ன எனிபடி ஏர்ஸ் இன் தி வேர்ல்ட் சினிமா கேன் டூ தட் எக்ஸப்ட் சிவாஜி கணேசன் அதில் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னென்னா சரோஜிதே மூஞ்சியில் ஒரு கன்டென்ட்மெண்ட் தெரியும் ஒரு இன்பவுன் ஹாப்பினஸ் தட் திஸ் இஸ் த மேன் தட் மு கே சுவாமி சோ மச் இவ்வளோ சொல்கிறாரு என்னை பற்றி இவ்வளோ வசதியாக சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டென்ட்மெண்ட் தெரியும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் எக்ஸ்பிரஷன் டு கேட் இன் சினிமா தி நாட் அந்த காம்பினேஷன் தான் சரோஜேவி சிவாஜி ரேஷனோட கிளாசிக் காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஐ ரேட் இட் ஹயர் தன் சிவாஜி பத்மினி காம்பினேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் சீன் இன் ரீசன்ட் டைம்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் சிவாஜி ஐஞ்சாவிட்டு நிறைய பாட்டுகள் இருக்குது பட் ரீசெண்டாக நான் பார்த்து என்ஜாய் பண்ண பாட்டில் இது ஒன்று தேங்க்யூ